டீ குடிக்கும் போதும் காலை டிஃபன் சாப்பிடும் போதும் பெரும்பாலானோர் வடை இல்லாமல் சாப்பிடுவதில்லை. அதிலும் கூலி தொழிலாளிகள் பலருக்கும் தினசரி உணவே இந்த வடைதான். சென்னையை பொறுத்த அளவில் ஒரு வடை 10 ரூபாய்க்கும் அல்லது சிறிய வடையாக இருந்தால் 5 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இப்படி இருக்கையில் சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள ஜனநாதன் தெருவில் 15 வருடங்களாக வெறும் 1 ரூபாய்க்கு வடையை ஒரு வயதான முதியவர் விற்பனை செய்து வருகிறார் என்றால் இதனை முதன்முறையாக கேட்கும் சென்னை வாசிகளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 1 ரூபாய் வடை தாத்தா என்று அன்பாக அழைக்கப்படும் 72 வயதாகும் முருகேசன் தாத்தா சிறு வயதில் இருந்தே தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். இதனாலேயே அவர் எம்ஜிஆர் மக்களுக்கு உதவி செய்தது போல தானும் உதவ நினைத்து தன்னால் இயன்ற உதவியாக 1 ரூபாய்க்கு வடையை விற்பனை செய்து வருவதாக கூறுகிறார். குறைவான லாபம்தான் கிடைக்குது. ஆனா லாபம் நஷ்டம் அதெல்லாம் தாண்டி அடுத்தவர்கள் சாப்பிடும் போது அதனை பார்த்து மகிழ்வதில் இருக்கும் சந்தோஷம் வேறு எதிலும் கிடைக்காது என்று அகம் மகிழ்கிறார் 1 ரூபாய் வடை தாத்தா முருகேசன். நான் சின்ன வயசுல எம்ஜிஆரோட தீவிர பக்தன். பக்தன்லாம் ரொம்ப அதிக பக்தன். அவர் எவ்வளவு பேருக்கு நன்மை செஞ்சுக்காரு. என்னால ஒரு சின்ன உதவி ஜனங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அவர் கொள்கையில் வந்து எனக்கு 1% இருக்கணும் அப்படின்னு அந்த ஆசையால் எனக்கு வந்து ஜனங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் வேலை கம்மியாக கொடுத்தேன். ஜனங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு அதில் வந்து என்னை பாராட்டுறாங்க, நிறைய பேர் பாராட்டுறாங்க. சில பேர் வந்து எப்படி நீ நான் அவனுக்கு 1 ரூபாய்க்கு போட்டு கடுப்பியாகுது அப்படின்னு போயிடறாங்க. சக வியாபாரிகள்லாம் என்ன ஆரம்பத்துலேருந்து இன்னை வரைக்கும் அதையே 1 ரூபா 1 ரூபா போட்டுக்கிறேன், என் விலையை ஏற்ற மாட்டியா போல மாட்டியா என்னத்தை பண்ணி சம்பா வைக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் என்ன சொல்கிறதுனா வந்தது பார்த்தோம், ஒன்றும் நஷ்டம் வரப்போதில்ல, வந்ததை பார்த்தோம், கிடைக்கிறதே கட்டிக்கிட்டோம், இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் வந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நான் உங்களை சமாளிச்சிருவேன். அடுத்தவங்க சாப்பிட்டு அதை பார்த்து ரசிக்கிறது இருக்கியா, அதை விட மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தல சரி என்னை பசங்களாம் வாங்கிட்டு போகிறாங்க, தாத்தாவை கொடுக்குறோம் வாங்கிட்டு போகிறாங்க, அது ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு வந்து 10 பேர் வந்து வரும்போது 10 ரூபாய் வாங்க ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குவாங்க, 2 ரூபாய் ஆளுக்கு 2 எடுத்துவாங்க. அது நமக்கு சாப்பிடும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அது சந்தோஷம் தானே, மிகப்பெரிய சந்தோஷம். அது அது எந்த ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். பெரும் தொழிலதிபர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது தொழிலில் லாபம் பார்ப்பது எப்படி என திட்டம் தீட்டும் வேளையில் முருகேசன் தாத்தாவின் வடைக்கடை இயங்குவதோ அன்பினாலும் மனிதத்தினாலும் மட்டுமே என்கின்றனர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள். ஈடிவி பாரத் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் யோகேஷுடன் அசோக் சக்கரவர்த்தி.